வணக்கம். இது வந்து உங்கள் பியூட்டி பேசிக்ஸ் மேக்கப் ஃபார் பிகினர்ஸோட ஃபோர்த் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹைலைட்டிங், கான்டோரிங் அண்ட் ப்ளஷ் இதை வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்கலாக வந்து ஹைலைட்டிங்க்கு, கான்டோரிங் அண்ட் ப்ளஷ்க்கு வந்து நிறைய லைக் வேரீஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் என்னால் வந்து உங்களுக்கு கையில் எடுத்து காட்ட முடியாத அளவுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ப்ளஷ் அப்படின்னு எடுத்தாலே வந்து க்ரீம் ப்ளஷ், மினரல் பேஸ்ட் ப்ளஷ், பவுடர் ப்ளஷ் அந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டிக்கில் இருக்கிற ப்ளஷஸ் கூட இருக்குது. இப்போ கன்சீலர்ஸ் வந்து ட்விஸ்ட் அண்ட் யூஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி லிப்ஸ்டிக் மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ப்ளஷ் இருக்குது. அதே போல் நீங்கள் ஹைலைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர்ஸும் வந்து பவுடர் ஹைலைட்டர்ஸ், மினரல் ஹைலைட்டர்ஸ், லிக்விட் ஹைலைட்டர்ஸ், ஸ்ட்ரோபிங் க்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. கான்டோரிங்க்கு வந்து நம்ம யூஸ்வலாக க்ரீம் கான்டோர் இருக்குது, ஸ்டிக் கான்டோர் இருக்குது, அகெயின் பவுடர் கான்டோர் இருக்குது, ப்ரான்சிங் பவுடர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. பட் உங்களுக்கு ஹைலைட், கான்டோர் அண்ட் ப்ளஷோட சிம்பிளஸ்ட் லைக் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டில் எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான். ரெண்டு ரிமெல் ப்ளஸ் கேட்டோட லிமிடெட் எடிஷன் 3-in-1 பேலட். இதில் வந்து ஹைலைட், கான்டோர் அண்ட் ப்ளஷ் மூணுமே இருக்குது. அண்ட் இந்த ஷேட் வந்து கோரல் க்ளோ. ஸோ இதுதான் வந்து ஹைலைட், இது கான்டோர் அண்ட் இது வந்து உங்களுக்கு ப்ளஷ் வரும். ஒரு 3-in-1 ப்ராடக்ட். இந்த மாதிரி உங்களுக்கு மெப்ளின்லேயும் வந்து இந்த லைக் கம்ப்ளீட்டாக கான்டோர் அண்ட் ஹைலைட் அண்ட் ப்ளஷ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பேலட் இருக்குது. இதே மாதிரி மல்டிபர்பஸ் பேலட் ஒன்று இருக்குது கான்டோர், ஹைலைட், ப்ளஷ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேலட் இருக்குது. அப்படின்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரெட் ஒன் இது தான். இது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட பேலட். ப்ளஷ் பேலட்னு போட்டிருக்கு. இட்ஸ் கோல்டன் சுகர் டு ரோஸ் கோல்ட் ஷேடு. இது இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது, லைக் மல்டிபிள் ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் லைக் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ப்ளஷ், கான்டோர், ஹைலைட் எல்லாத்துக்குமே இந்த பேலட் வந்து சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பவுடர் பேஸ்டு ப்ராடக்ட் பேலட். இது இந்த பிங்க் ஷேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது இது இதெல்லாம் வந்து நம்ம ப்ளஷ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹைலைட்க்கு இந்த லைட் கோல்டன் ஷேட், இந்த லைட் ரோஸ் கோல்ட் ஷேட் வந்து நீங்கள் ஹைலைட்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரான்ஸ் கலர் ஷேட் வந்து ப்ரான்சர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கான்டோரிங்க்கு வந்து இந்த ரெண்டு மேட் ப்ரௌன் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் கான்டோரிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஆல் இன் ஒன் பேலட் அப்படின்னா இந்த பேலெட்டை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பேலட்டும் கூட. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் கான்டோரிங்க்கு ஹைலைட்க்கு வந்து இந்த பேலட் தான் நான் பிக் பண்ணுவேன். ஸோ ஹைலைட்டிங், கான்டோரிங் அண்ட் ப்ளஷ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஒரு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு. நம்ம ஃபவுண்டேஷனும் கன்சீலரும் போட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபேஸ் வந்து ஒரே ஷேடில் இருக்கும். லைக் அதாவது உங்களுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ண வால் மாதிரி, செவரு மாதிரி ஒரு லைக் கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் பேட்சஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிடுமே தவிர உங்களுக்கு ஃபேஸ்க்கு ஒரு டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஹைலைட்டிங், கான்டோரிங் அண்ட் ப்ளஷ் தான் வந்து உங்களுக்கு அந்த டைமென்ஷன் கொடுக்கும். உங்களோட லைக் உங்கள் ஃபேஸோட நல்ல ஃபீச்சர்ஸை வந்து இன்னும் ரொம்ப ஹைலைட் பண்ணி, இப்போ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது, ஃபேஸ் வந்து கொஞ்சம் சப்பியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்டோரிங் நல்லா டீப்பாக கான்டோரிங் பண்ணிங்கனாக்கா ஃபேஸ் இன்னும் தின்னராக தெரியும். அண்ட் ஹைலைட்டிங் ஜாப், இந்த ஜாப் போன்ஸ் எல்லாம் நீங்கள் கான்டோர் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஃபேஸோட ஷேப் வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி காட்டும். அண்ட் ஐஸோட இன்னர் ஐஸில் ப்ரோ போன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணும்போது உங்களோட ஐஸ் இன்னும் ரொம்ப ஓப்பனாக தெரிவிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கறது வந்து இந்த ஹைலைட்டிங் அண்ட் கான்டோரிங் ஓட அந்த ஹோல் ரூட்டீன் தான் வந்து உங்களுக்கு ஃபேஸில் ஒரு டைமென்ஷன் எடுத்துகிட்டு வரும். இது உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு மேக்கப் லுக் கொடுக்கும் அப்படின்னா அது வந்து இந்த ரூட்டீன் தான். ஸோ இப்போ என்னோட ஹைலைட்டிங், கான்டோரிங் அண்ட் ப்ளஷ் ரூட்டீன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கான்டோரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து யூஸ்வலாகவே கான்டோர் பண்ணுறது அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக அதில் விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் டூ தட் ஆல்வேஸ் லைக் ரொம்ப ரேராக எப்பயாவது லைக் வெளியே போகும்போது ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நான் வந்து ரொம்ப கேர் எடுத்து ஹைலைட்டிங், கான்டோரிங், ப்ளஷ் அது இது எல்லாமே இந்த ஸ்டெப் ஸ்டெப் வைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன்.
So contouring ku vandu na usually or bronzer and mari vechirukiradhu valakkum but na vandu andha maadhiri edhum vechikiradilla because na ungalku sonna maadhiri enak adha perusa virupam illa na pandradhum kedaiyadhu. So compact lay vandu konjam darker shade like yes na use pandra compact vada ஒரு 2-3 ஷேட்ஸ் டார்க்கராக வந்து ஒரு காம்பாக்ட் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து யூஸ்வலாக லைக் எப்போ எனக்கு கான்டோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேவை இருக்கோ அப்போ வந்து நான் அந்த காம்பாக்ட் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற காம்பாக்ட் ஐடெக்ஸ் டாஸ்லரோட காம்பாக்ட் அண்ட் இது வந்து இந்த ஷேட் இதோட ஷேட் வந்து டஸ்கி R2 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த காம்பாக்ட் வந்து ஜஸ்ட் 150 rupees தான் அண்ட் என்னோட ஷேடை விட லைக் ரொம்பவே வந்து டீப்பான ஷேடு இது ஒரு மாதிரி டீப் ப்ரௌன் ஷேடு. ஸோ இது வந்து எனக்கு கான்டோர் பண்ணுறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கான்டோரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கான்டோரிங்னாலே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீக்ஸ் தான் வந்து மெயினாக எய்ம் பண்ணுவோம். ஸோ சீக்ஸோட இந்த லைக் அதாவது இயர்ஸோட இந்த எட்ஜிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் உங்களோட வாய் வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு லைன் தெரியுது இல்லைங்களா, அதுதான் உங்களோட கான்டோரிங்கோட லைனு. ஸோ அங்கே வந்து ரொம்ப லைட்டாக லைக் ரொம்ப டார்க்காக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் பண்ணுற மாதிரி இந்த காம்பாக்ட் வச்சு நான் ப்ரஷ் பண்ண போகிறேன். ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு ஷேட் கொடுக்குற மாதிரி. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபேஸ்க்கு வந்து ஒரு டைமென்ஷன் கொடுக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபோர் ஹெட்ஸோட இந்த பார்ட் எல்லாமும் வந்து நான் கவர் பண்ணுறேன். மூவ் பண்ணலாம். ஹைலைட்டிங் வந்து எனக்கு லைக் கம்ப்ளீட்டாக மஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எனக்கு ஹைலைட். ப்ளஷ் அண்ட் கான்டோரிங் நான் சொன்ன மாதிரி பண்ணுறது கிடையாது அவ்வளோ ஜாஸ்தி, பட் ஹைலைட் கண்டிப்பான முறையில் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹைலைட் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை வந்து இன்னும் பளிச்சுன்னு தெரிய வைக்கிற விஷயந்தான் ஹைலைட். ஸோ மெயினாக வந்து நம்மளுக்கு சீக்ஸு, நோஸு, லைட்டாக கொஞ்சம் ஃபோர் ஹெட்டு, இந்த டிம்பிள், லிப்ஸோட இந்த வி ஷேப் ஃபார்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அது அந்த ஏரியாவை எல்லாத்தையும் நம்ம ஹைலைட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஒரு ரேடியண்டான லுக் கொடுக்கும். ரொம்ப ஷீனாக லைக் ரொம்ப ப்ரொஃபெஷ்னலாக நீங்கள் வந்து மேக்கப் அப்ளை பண்ண மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். ஹைலைட்டிங் அப்படிங்கிறது வந்து கேம் சேஞ்சர் விஷயம். நான் ஹைலைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து என்னோட ஹோல் மேக்கப் ரூட்டீனே வந்து இன்னும் ரொம்ப இஃபெக்டிவாக மாறினது. ஸோ எப்போவுமே லைக் நார்மல் ஒரு டெய்லி வேர் மேக்கப் லுக்காக இருந்தால் கூட கொஞ்சம் ஹைலைட் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் ஹைலைட் யூஸ்வலாக நான் எப்படி யூஸ் பண்ணுவேன், எங்கெல்லாம் நான் கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் என்னோட ஹைலைட் ரூட்டீனுக்கு இந்த ரிமெலோட 3-in-1 பேலட் நான் காட்டுறேன். இந்த பேலட்டோட ஷேட் வந்து கோரல் க்ளோ. ஸோ இதில் வந்து ஹைலைட், கான்டோர் அண்ட் ப்ளஷ் மூணுமே இருக்குது. அண்ட் யூஸ்வலாகவே இதோட கான்டோர் நான் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஹைலைட் அண்ட் ப்ளஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதோட ஹைலைட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட சீக் போன்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ சீக் போன்ஸ் ஹைலைட் பண்ணியாச்சு. இப்போ நோஸ் ஹைலைட் பண்ணுறேன். யூஸ்வலாக நம்ம வந்து நோஸ் ஹைலைட் பண்ணும்போது இந்த இடம் மட்டும் ஹைலைட் பண்ணுவாங்க, பட் நான் யூஸ்வலாகவே பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் கம்ப்ளீட்டாக இந்த போன் ஃபுல்லாகவே வந்து நான் ஹைலைட் பண்ணுவேன். இப்போ ஃபேஸோட ஹைலைட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு, பட் இன்னும் ரெண்டு ஹைலைட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து உங்களுக்கு ப்ரோ போன்ஸ், இந்த இன்னர் ப்ரோ போன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கார்னர், இன்னர் கார்னர் ஆஃப் த ஐஸும் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஐ மேக்கப்பே ரொம்ப யூஸ் பண்ணலனா கூட அதை அந்த ஹைலைட் மட்டும் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ஐஸ் இன்னும் ரொம்ப ஓப்பனாகவும் இன்னும் ரொம்ப செக்ஸியாகவும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ப்ரோ போன்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஹைலைட்டிங் ரூட்டீன். ஸோ நான் வந்து ஐ ஷேடோ, மஸ்கரா, ஐலைனர், காஜல் இல்லை லிப்ஸ்டிக் கூட ஒரு டின்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பெருசாக நான் எதுவுமே இன்னும் அப்ளை பண்ணல. இருந்தாலுமே வந்து மேக்கப் ரொம்பவே ஈவனாக ரொம்ப க்ளோயிங்காக
ஒரு க்ளோயிங் காடஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்குது பாருங்க. ஹைலைட் மட்டுமே வந்து எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவே வந்து ரொம்ப மோர் தென் எனஃப். ஆனால் நான் ஒரு டச் ஆஃப் பிங்க் கொடுக்கலான்னு பார்க்குறேன், பிகாஸ் இந்த வீடியோவில் வந்து ப்ளஷ் பற்றியும் நான் பேசுகிறேன். அதனால ப்ளஷ்க்கு வந்து சேம் இந்த ரிமெல் 3-in-1 பேலட்டே நான் யூஸ் பண்ணுறேன். இதோட அந்த கோரல் பிங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேடே எனக்கு மோர் தென் எனஃப். ஏன்னா என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால ரொம்ப பிரைட்டான ப்ளஷஸ் யூஸ் பண்ணால் லைக் ரொம்பவே ஜாஸ்தி லைக் ரொம்ப தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரொம்ப சட்டிலான ப்ளஷஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஈவன் உங்ககிட்ட இருக்கிற ப்ளஷ் வந்து டார்க் கலராக இருந்தால் கூட ப்ரஷ்ல எடுத்து ஊதிட்டு ரொம்ப ஒரு லைட் ஹேண்ட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் அதான் பண்ண போகிறேன். இது வந்து நல்ல லைட் கலர்ன்றதுனால நான் கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கிறேன் ப்ரஷ்ல. என்னோட ப்ளஷ் ப்ரஷ் யூஸ் பண்ணி இப்போ சீக்ஸில் வந்து நான் ப்ளஷ் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ளஷ் பண்ணும்போது நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ்லேருந்து இந்த ஹைலைட்டுக்கு ஜஸ்ட் பிலோவாக கொஞ்சம் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. இதுதான் என்னோட ஹைலைட் கான்டோர் அண்ட் ப்ளஷ் ரூட்டீன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹைலைட்டிங், கான்டோரிங் அண்ட் ப்ளஷ் பற்றி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ஹைலைட்டிங், கான்டோரிங் அண்ட் ப்ளஷ் வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு, இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கெல்லாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பான முறையில் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சீரீஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது. அண்ட் மேக்கப் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டை வந்து உங்கள் சேனலில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்டி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்.